போட்டோல வந்து விவேக் சார் நிக்கிறாங்க சொர்க்கத்துல, மயில்சாமி சார் பேக மாட்டிட்டு வர மாதிரி அண்ணன் வந்துட்டேன் அண்ணன் வா அண்ணன் வந்துட்டேன் பாக்கிங் போன எழுத்துனேன் அப்படின்வான். அவன் அம்பா நான் 57 வயசுல போயிட்டான். விவேக் அதே மாதிரி தான் சின்சியராக ஒர்க் பண்ணுவாப்புல, என்னை பீச்சுக்கெல்லாம் கூட்டு வாக்கிங் கூட்டு போப்பில, நான் தான் சோம்பேறி, அவங்க தான் நம்மளை உற்சாகப்படுத்துவாங்க. ஆனால் விவேக் அகாலமான விடு மயில்சாமியா சார் சுமார் நான் உங்களுக்கு தெரியாது அப்படின்வான். இனி நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா ஆக்டர் ரமேஷ் கண்ணா சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி சார் இருக்காங்க? தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்புன்னு சொல்லலாம் சார். ஸோ உங்களுடைய நட்பு அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியில் உள்ள எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் சொல்லுங்கள் சார். அதாவது மயில்சாமி வந்து முதல்ல ஆடியோ மிமிக்ரி ஆடியோ பண்ணிட்டு இருந்தாப்பில், அந்த ஆடியோலாம் நாங்கள் கேட்டிருக்கிறோம். சினிமாவுக்கு முயற்சி பண்ணுற காலத்துலேருந்து எங்களுக்கெல்லாம் பழக்கம் இருக்குது. அப்போ நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக கன்னிராசியில் ஒர்க் பண்ணுறேன். அந்த கன்னிராசியில் ஒரு காட்சி அவர் நடிக்க வைக்கிறோம் நாங்கள். ஓகே, அதுதான் ஃபஸ்ட்டு நடிக்கிறார் முதல் முதல்ல. அந்த கூடை எடுத்துகிட்டு மளிகை கடை கூடை எடுத்துகிட்டு கவுண்டர் மளிகை கேட்பார், என்னடாது மளிகை சாமான்கண்ணு லிஸ்ட்டு படிப்பார். காப்பருப்பு, நான் கடலைப்பருப்பு, பாப்பருப்பு, பச்சை பருப்பு, அதனால் பீ பருப்புனார், பிஸ்தா பருப்புனே, ஓ பிஸ்தா சாப்பிட்ற அளவுக்கு பெரிய ஆளாவேன் அப்படின்னு. அதான் ஃபஸ்ட் நடித்தேன். அப்போ நான் அசன் நடிச்சு, நான் தான் டைலாக்லாம் சொல்லி கொடுத்தேன். ஓகே, அப்போ அது வந்து 84 ஷூட்டிங், படம் வந்து 85 ரிலீஸு, பிப்ரவரி 84 நாளுக்கு ஷூட்டிங். அப்போ 84லேருந்து நாங்கள் பழக்கம், நான் அவர் விவேக் எல்லாருமே, விவேக் அதுக்கு முன்னாடியே பழக்கம், ஹியூமர் குரூப்பில் பழக்கம். அப்படியே அதுலேருந்து பழகி இன்றைக்கி வரைக்கும் அவர் நம்ம ஃப்ரெண்டு தான். எங்கே பார்த்தாலும் நல்லா பேச, நம்ம அடுத்த மூணாவது தெருவில் தான் இருக்கிறேன். அதனால் காலையில் நான் 6 மணி அப்படின் காலையில் ஷூட்டிங் போயிடுவேன். என்ன எங்கே போகிறீங்க ஷூட்டிங்டா? அவர் வாக்கிங் போயிட்டு போகிற ஸ்பீடாக, அவ்வளோ ஸ்பீடாக வாக் பண்ணுவார். ஒரு நடப்பார், வாக்கிங் போகல என்ன எங்கப்பா 7 மணிக்கு வரதுனா எங்கப்பா எழுந்து போ, வாக்கிங் போனேன் எழுத்துனேன் அப்படின்வான். அவன் அப்பா நான் 57 வயசில் போயிட்டான். விவேக் அதே மாதிரி தான் சின்சியராக ஒர்க் பண்ணுவாப்புல, என்னை பீச்சுக்கெல்லாம் கூட்டு போய் வாக்கிங் கூட்டு போப்பில, நான் தான் சோம்பேறி, அவங்க தான் நம்மளை உற்சாகப்படுத்துவாங்க. ஆனால் விவேக் அகாலமான, அதனால் சமீபத்தில் வந்து திரை உலகத்தில் வந்து என்ன சொல்கிறோம், கருப்பு மேகமாக இருந்து ஒரு மாதிரி சொல்ல பிளாக் டைம் நினைக்கிறேன். எல்லாருமே இழந்துட்டு வரோம் நாங்கள். அதான் மெயினாக நான் ரொம்ப இழக்கிறேன். ஏன்னா எனக்கு கூடவே இருந்தவங்கெல்லாம், மயில்சாமி ஆகட்டும், நம்ம விவேக் ஆகட்டும், அஜி நடிகை சித்ரா ஆகட்டும், எல்லாருமே நல்லா எந்த விஷயம் வந்து எந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ணி பேசலாம். அதே மாதிரி டிபி கஜேந்திரன் அதே மாதிரி தான், அவரும் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. நிறைய ப்ரோக்ராம்ஸ்னாலும் போயிருக்கோம், மயில்சாமினாலும் போகிறோம். மயில்சாமி நிறைய படம் என் கூட பண்ணியிருக்காப்பில். அதில் வந்து என்னென்னா மிலிட்ரியில் ஒரு படத்துலலாம் பண்ணும்போது கூட சில காட்சிகள் வேற ஒரு நான் பேசுகிற டேலர் ஒருத்தர் பேசுவார், ஏய் ரமேஷ் கண்ணா சீரியர் அவர் சீனியர் அவர் தான் பேசினா, நீ ஏன் பேசுகிற அப்படி விடு மயில்சாமி ஏன் சுமார் நான் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு அந்த படத்தில் கூட அந்த பாட்டு கூட எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். எப்படி சொல்றது, நம்ம ரசிச்சு எல்லாருமே இருக்கிற ஒரே ஸ்கிரீன்ல வந்து பார்த்து, அதுல இன்ஸ்டன்ட் நீங்க பிளஸ் வையாபுரி சார் தாமும் எல்லாருமே சேர்ந்து ஒரு அட்ராசிட்டியான ஒரு படமா இருக்கும். சோ அந்த படத்துல மறக்க முடியாத ஒரு அனுபவம் அப்படின்னா, இந்த விஷயத்த மறக்க முடியாது, அந்த படம் ஷூட்டிங்க பாப்பின்னா அது இதுதான். ஒரு காட்சியில ஒரு வரிகள் வந்து நான் பாடணும், அதுல நான் இன்னொரு நடிகர் நான் பாடுறேன், சண்டை பாடுறாரு, இவன் போய் சண்டை போட்டு ரமேஷ் கண்ணா தான் பாடணும், அவருக்கு தான் அது உரிமை இருக்கு, நீ பாடக்கூடாது சண்டை போட்டு. அவனுக்கு இது நான் பாடணும்னு சண்டை போடலாம், ஆனால் எனக்காக அவன் போய் சண்டை போட்டான். அப்புறம் நான் சொன்னேன், ஏன்ப்பா அவனுக்கு சண்டை வேணும், சும்மா இருந்தேன், நியாயம் கிடையாது. அந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி நமக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார். நிறைய விஷயங்கள் எப்பவுமே சாதாரண விவேக்குடைய மாசு மேயர் அவர்கள் ஒரு இரங்கல் கூட்டம் வச்சார் இல்லையா, அப்போ கூட அவன் தான் ஃபோன் பண்ணி வந்துருங்க அப்படிலாம் பேசி நான் சொன்னேன், இல்லை பாரு பெரிய பெரிய கூட்டமாக இருக்கும், நீங்கள் வாங்கல நான் பார்த்து நான் வந்தேன். எல்லா விதத்துலையும் அவன் எல்லாரும் ஹெல்ப் பண்ண மாதிரி, ஒரு வெள்ளம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த சுனாமி வெள்ளம்லாம் வந்தேன், அப்போல்லாம் மழை வெள்ளத்தில் வரும்போது அப்புறம் இறங்கி முட்டியெல்லாம் தண்ணியில் சாப்பாடு செஞ்சு எல்லோரும் கொண்டு கொடுப்பா போல. எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சு, நான் கேட்பேன் என்னப்பா இப்படிலாம் பண்ணுறேன் எப்படிப்பா செய்கிறேன். அதெல்லாம் நமக்கு அந்த மாதிரி மனசு இருந்தாலும் செய்கிறதுக்கான அந்த திறமை இல்லை நம்மகிட்ட, அது ஒரு திறமை வேணும்ல. ஆளை பிடிச்சி சமைச்சு பொட்டலம் கட்டி கொண்டு போய் மக்களை பார்த்து கொடுக்குறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. கண்டிப்பாக அது மனசு தான் செய்யணும், ஏன்னா அவருடைய எம்ஜிஆரோட செய்கிறேன். அதான் அவர் இல்லாமல் அவர் வீட்டு வாசல்லே அன்பே கடவுள் அவன் அப்படியே போட்டிருப்பாரு, அப்படின்னு போட்டு நல்லவன் வாழ்வான் போட்டிருப்பாரு. ஆமாம், எம்ஜிஆர் பண்ணாது, அதனால் அவ்வளோ இது. வீடு கட்டும்போது வந்து எங்கிட்ட வந்து ஆனால் ஒரு அமௌண்ட் கட்டினா சரிண்ணே, இவ்வளோ பெரிய வீடு கட்ட நான் கொடுத்த அமௌண்ட்லாம் நீ வீடு கட்டப்பியா கூட உன்னை விட நான் ரொம்ப பெருசாக சம்பாதிக்கலன்னு சொல்கிறேன். இல்லைண்ணே எங்கள் வீட்டில் ஒரு 4 செங்கலாவது உன் பேரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி காசு போகல. அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் யாருக்குமே கிடையாது. கண்டிப்பாக ஓப்பனாக இருப்பாப்புற இங்கே தேர்தல் கூட நின்னப்பல விருக்கமாக தோக்கிது. அப்போ நான் கேட்டேன்னாப்பா உனக்கு கூட சிஎம் ஆகிற ஆசை வந்துருச்சாரு அப்படிலாம் இல்லைண்ணே, நம்ம மக்களுக்கு எதாவது செய்யணும் அதனால நினைக்கிறேன். நீ ஓ அப்போ நான் பிரச்சாரம் பார்த்து சொல்கிறேன், நீ அதெல்லாம் வேணாம், நீங்கள் முடிஞ்சால் ஓட்டு போடுங்கன்னு போடாதீங்க, நான் உனக்கு போடல ஓட்டு ஆச்சு. அது மாதிரி ரொம்ப ஒரு அருமையான நண்பர் நம்ம எழுதிட்டோம். சினிமா சமீப காலமாக
நிறைய இழப்புகள் சித்திரால ஆரம்பிச்சு மீனா அட்வர்டைஸ்மெண்ட் சிரித்த முகங்கள்லாம் இப்போ நான் கருத்து முகமாக பார்க்க வேண்டியது அதான் அதாவது காலம்புரை எல்லாருமே வந்து பார்க்குறாங்க வரவங்க போகிறவங்க என்னன்னா ஒரு ஹீரோ அழுகுறாரு அப்படிங்கும்போது அங்கே அழுகை வந்து எப்பயாவது தான் இருக்கும் எல்லாரையும் சிரிக்க வச்ச ஒரு மனுஷன் ஒரு நிமிஷம் அழுதுட்டான்னா அவ்வளோதான் அதுதான் காரணம் அதாவது எதிர்பாராத சார் காலைல 6 மணிக்கு என்ன ஃபோன் வந்தது அதுலேருந்து எனக்கு அப்போ சாப்பிடவே இல்லை மஞ்சள் வரைக்கும் சார் சாப்பிடவே இல்லை நான் இது வரைக்கும் அது அதாவது மைண்டு நிற்கலை என் மைண்டில் எனக்கு ஸ்டெடினஸ் கிடைக்கல ஒரு ஒரு இதுவாக இருக்குது என்னடா இப்படியெல்லாம் நடக்குமா என்ன தொடர்ந்து செல்வராஜ் ஒருத்தர் பெப்சியில் டப்பிங் யூனியனில் முக்கியமான ஆள் அவர் அவர் அவ்வளோ ஃப்ரெண்டு அவர் இறந்துட்டார் மயில்சாமி வந்து நமக்கு எனக்கு பேரு இழப்பு மற்றவங்க குடும்பத்துக்கு இழப்பு சினிமாக்கெல்லாம் இழப்பேன் எனக்கு பேரு இழப்பு ஏன்னா விவேக் ரொம்ப திக் ஃப்ரெண்டு நாங்கள்லாம் எப்பவுமே அடிக்கடி பார்ப்போம் பேசுவோம் ஓப்பனாக அதாவது வேற ஃபேமிலி மேட்டர் பற்றி எல்லாமே பேசக்கூடிய ஒரு நண்பர்கள் இருக்காங்க இல்லையா சிலவங்கன்னா விரும்பி சில விஷயங்கள்லாம் பேச முடியும் எல்லாருக்கிட்டையும் எல்லாம் பேசக்கூடிய நண்பர்களாக இருக்கும் எதிரிகளை சம்பாதிக்காத மனுஷன் அப்படின்னா அவர் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர் அப்படின்னு சொல்லலாம் மயில்சாமி சார் வந்து இது வரைக்கும் ஒரு எதிரியை கூட சம்பாதிச்சது கிடையாது எங்கே பார்த்தாலும் நண்பர்கள் தான் ஒன்றும் இல்லை ஷூட்டிங் நடக்கும் பொள்ளாச்சியில் ஷூட்டிங் நடக்கும் அவனுக்கு ஏதோ ஒரு சம்பளம் கொடுக்காம வச்சுக்கலாம் ஒரு 10,000 கொடுக்குறான்னா கிட்டத்தட்ட 50% அங்கேயே எல்லாம் அது கறி மீன் எல்லாம் வாங்கி சமைச்சு குமிச்சு எல்லோரும் கொடுத்து அங்கேயே காலி பண்ணிட்டு வந்துடுவாப்பில்ல ஏன் வீட்டில் போய் கொடுக்குற பழக்கம் இல்லையா அண்ணே சந்தோஷமாக ஹெல்ப் பண்ண இருக்கிற வரைக்கும் நம்ம பசங்க தானே அப்படின்னா அந்த ஒரு குணம் எல்லாம் யாருமே கிடையாது கண்டிப்பாக டெலிவரிஸ் கூட அப்படி பண்ணுவார் ஆமாம் எங்கே போனாலும் அவர் அவரே போய் சமைச்சு சாப்பாடுலாம் ஏற்பாடு பண்ண எல்லாருக்கும் பரிமாறுவார் அது ஒரு தனி குணம் அது அவங்களுக்கான குணம் பொதுவாகவே நான் வந்து எப்போ பார்த்தாலும் அந்த வாக்கிங் போகும்போது தான் கேட்பேன்ல கேட்பேன் திட்டுவான் என்ன வாக்கிங் போகணுமா இப்போ 6 மணிக்கு 7 மணிக்கு கூப்பிட்ற நான் எப்படி போகிறது வாக்கிங் அண்ணே வளனே ஷூட்டிங் நடந்தால் கூட நைட் 9 மணிக்கு ஷூட்டிங் நடக்கும் பிள்ளைச்சிடலாம் காலையில் பார்த்தா வாக்கிங் முடிச்சுட்டு வந்துடுவோம் 5 மணிக்கெல்லாம் அதுக்குள்ளே வாக்கிங் முடிச்சுட்டு வந்துடும் அந்த குணம் யாருக்குமே கிடையாது அவருக்கு பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் அப்போ என்ன சொல் நம்பர் இது நம்ம எது எது வாழ்க்கைன்னு தெரில இல்லை ஆரோக்கியத்தை அவ்வளோ மெயின்டைன் பண்ண ஆள் அவர் எதாக இருந்தாலும் சரி அப்படி தான் ஓப்பனாக பேசுவாப்பில் எதுவுமே மறைவுகள்லாம் கிடையாது அந்த மாதிரி ஒரு நல்ல நண்பர் அதெல்லாம் உண்மையிலே ஒரு பெரிய இழப்பு தான் மயில்சாமி பொறுத்த வரைக்கும் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர் வேறு இல்லையா அவர் வசதியான பிள்ளை வந்து அப்படியே போயிட்டாலும் பரவாயில்ல ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டு சின்ன வேஷம் பண்ணி வாய்ஸ் ஆக்ட் பண்ணி அது பண்ணி டப்பிங் பேசி ஃபைட்டுக்கெல்லாம் நாங்கள் படத்துக்கெல்லாம் ஃபைட் பண்ணுவோம்ல அதுக்கெல்லாம் எஃபெக்ட்ஸ் அவர் தான் கொடுப்பார் வந்து அந்த அந்த அடிபர ஃபைட்லாம் அவன் தான் எஃபெக்ட்ஸ் கொடுப்பாங்க ஒரு ஸ்டேஜில் கூட அந்த விஷயம் பண்ணியிருப்பாங்க இல்லை எல்லா படத்துக்குமே அந்த எஃபெக்ட்ஸ் கொடுக்குறத வந்துடுவோம் கரெக்டாக ஓகே கரெக்டாக கொடுப்பான் நூல் படத்தில் வந்து அண்ணா வந்துட்டேன் உங்களுக்காக வந்து திருப்பதி போய் எடுத்துகிட்டு வந்தேன் அது பார்க்கும்போது அவ்வளோ ஒரு வழியாக இருந்துச்சு அதாவது மீன் கிரியேட்டர் அப்படிங்கிறது வந்து எல்லாத்தையும் அந்த ஒரு ஃபோட்டோ மூலியமாக புரிய வைக்கிறவங்க நம்ம மீன் கிரியேட்டருங்க ஃபோட்டோவில் வந்து விவேக் சார் நிற்கிறாங்க சொர்க்கத்தில் மயில்சாமி சார் பேக மாட்டிட்டு வர மாதிரி அண்ணன் வந்துட்டேன்னுவா அண்ணன் வந்துட்டேன் அப்புறம் இன்னொரு கிளிப்பிங் கூட பார்த்தேன் நம்மளை விட்டு பிரிஞ்சவங்க நம்ம காலம் ஜீவா கூட பேசுகிறாப்பில் பிரிவங்க நம்ம ஆனால் போகிறோம் நம்ம தடுக்க முடியாது அதுதான் இப்போ போகிறோம் நம்ம தடுக்க முடியலல்ல கண்டிப்பாக அது ஒரு மாபெரும் இழப்பு தான் அது பரவாயில்ல அவர் வந்தது சினிமாவில் சாதிச்சிட்டாரு இன்னும் கொஞ்ச காலம் இருந்தாங்க 57 வயசுங்க ரொம்ப சின்ன வயசுங்க ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இருந்துட்டு கூட போயிடலாம் ஏன் நம்ம கடவுள் அவர் அவ்வளோ சீக்கிரம் எடுத்துட்டார் அது என்ன ரீசன் ஆக்சுவலாக அவனுக்கு பைபாஸ் பண்ணும்போது எனக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் வந்து நான் ஸ்டென்ட் வைக்கிறேன் ஓகே அவன் பைபாஸ் பண்ணிட்டு வரான் ஏன் பைபாஸ் பண்ணேன் ஒரு பிரச்சனை சால்வ் பண்ணிடலான்னு அவ்வளோ தைரியமானவன் யாருமே அப்படி பண்ணுவாங்களா வீட்டுக்கு வந்துடுவாப்பில்ல அங்கே நான் அப்போ சின்ன ஃப்ளாட்டில் இருக்கும்போது அப்போ தான் வீடு கட்டிகிட்டு இருக்காப்பில்ல ஓகே அவன் சொல்லப்பில்ல ஏன்னா டேய் நீ நான் இப்போ தான் ஒரு ஃப்ளாட் வாங்கி இன்ஸ்டால்மெண்ட் கட்டுங்கிற நீ வீடியோ கட்டுறல அப்படி எங்கிட்ட இல்லைண்ணே உங்கள் பேரில் 5 செங்கல் இருக்கணும் நான் வீட்டில் அப்படின்னு அது தேவையா ஒரு சென்டிமெண்ட் ஃபீல் பண்ணுறான் வேறு ஒன்று இங்கே நடிக்கக்கூடிய எல்லா நடிகரும் வந்தாங்க எல்லா நகைச்சுவை நடிகர்கள் எல்லாருமே வந்துட்டாங்க அடுத்த கட்டமாக இவருக்குன்னு இப்போ ஒருத்தவங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் செய்வாங்க மயில்சாமி சாருக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க சினி ஐ மீன் தமிழ் இண்டஸ்ட்ரி எந்த ஒரு விஷயமா பண்ணணும்னு நினைக்கிறீங்க அவருக்கு என்ன ஒரு ஹோமேஜ் தான் செலுத்த முடியும் நம்ம என்ன பண்ண முடியும் அவ்வளோ பெரிய ஒரு நிகழ்ச்சியெல்லாம் நடத்த முடியாது நீங்களாம் இருக்கிறீங்க உங்கள் மீடியா பீப்புள்ஸும் அவருக்கு கொண்டு போய் அவருக்கு வந்து ஹோமேஜ் நடத்த முடியும் வேறு என்ன பெருசாக நம்ம என்ன அவங்க நடிகர் சங்கம்லாம் சேர்ந்து பண்ண முடியாது ரொம்ப கஷ்டமான விஷயம் அது அதுக்கு அவங்க எல்லோரும் கூப்பிட்டு பெரிய வேலையை செய்யும் அது அது அவரும் விரும்ப மாட்டார் அதெல்லாம் அந்த மாதிரி ஆள் கிடையாது அவர் பாடு சைலண்ட்டாக போகணும் விவேக்கு நிகழ்ச்சி நடத்தும்போது அவர் ஓரமாக நின்னா உட்கார கூட இல்லை நான் என்ன உட்கார வச்சு அவன் தயாரில் நின்னான் அந்த மாதிரி ஒரு தன்னடக்கமான அந்த மாதிரி நான் தான் இருக்கணும் அப்படின்னு முன்னாடி மற்றவங்களை ஏதாவது செய்யணும் அவ்வளோதான் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் அதுதான் அவருடைய குணம் விட்டு கொடுக்கறது அப்படின்னா மயில்சாமி அப்படின்னு சொல்கிறாங்க
அந்த படத்துல கேரக்டர் டயலாக் விட்டு கொடுத்துட்டேன்ல, விட்டு நான் கூட சரி வேணான்னு விட்டேன், அவன் விட்டு கொடுக்கல, அவர் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார்ல, அதெல்லாம் யாருக்கும் அந்த இதெல்லாம் வராது. தெருவே அவ்வளோ ஒரு கூட்டம், ஏன்னா அந்த ஊருக்கே பண்ணியிருக்கான் அவன், அந்த ஊருக்கே அவன் அவர் பெரிய நடிகர் கிடையாது, ஹீரோ கிடையாது, ஒரு பெரிய அரசியல்வாதி கிடையாது, ஆனால் அந்த ஊருக்கே அந்த மழை காலத்தில் சுனாமி காலத்துலாம் கொண்டு போய் அந்த ஹெல்ப் பண்ணுறதுன்னு அது எப்படி மறப்பாங்க ஜனங்க? ஆமாம், மறக்கவே மாட்டாங்க, நிச்சயமாக மறக்க மாட்டாங்க. நம்ம மனசில் இருக்கிற அந்த ஊர் ஜனங்க மனசில் அவர் என்றைக்குமே இருப்பார், அது மாட்டுக்கிறதே கிடையாது. உங்கள் மனசில் இன்னும் ஒரு விஷயம் வந்து எனக்கு மயில்சாமியை பற்றி இந்த ஒரு விஷயம் வந்து என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அது என்னவாக இருக்கும் சார்? என்ன இருக்குது, இன்னும் கொஞ்சம் காலம் ஆயுசோடு இருந்துக்கலாம், அவ்வளோதான், வேறு என்ன நம்ம என்ன எதிர்பார்க்க, இந்த எல்லாம் நம்ம எதிர்பார்க்காத ஷாக் இல்லையா, எதாவது இருந்தாலும் சொல்ல ஒன்றுமே கிடையாது அவனை பொறுத்த வரைக்கும். ஓகே, எதுவுமே ஒரு குறை கிடையாது அவன் மேலே, இது செய்யலையே மயில்சாமின்னு கேட்குறதுக்கான உரிமை நமக்கு கிடையாது, எல்லாமே நிறைவாக செஞ்சிட்டான், பசங்களும் செஞ்சிட்டான், ஃப்ரெண்ட்ஸுங்களும் செஞ்சிட்டான், ஊர் மக்களுக்கும் செஞ்சுருக்கிறான், அதனால் அதை பற்றி அன்றைக்கி எலெக்ஷன் கூட நான் அப்போலாம் கிண்டல் பண்ணுவேன், சிஎம் அவர் ஆசை வந்துச்சு அவங்க, அதுமாதிரி அதெல்லாம் அவனும் கிடையாது, அதெல்லாம் எதுவுமே இல்லை. மயில்சாமி வந்து ஒரு இழப்பு, ஏதோ வந்தார் சாய்ச்சார் போயிட்டார், அவ்வளோதான். எம்ஜிஆருடைய பயங்கர வெறியர் அது. ஆமாம் ஆமாம்மா, எம்ஜிஆர்னா உயிரும் அதான் சொன்னேன், பேர் நல்லவனால வீட்டு வச்சுருப்பாங்க, அதனால் பயங்கரமான வெறிய. அந்த அந்த குணம் கிட்டத்தட்ட அவருக்கு இருக்குது, எல்லோரும் கொடுக்கணும், ஹெல்ப் பண்ணணும், அந்த குணம் அவனுக்கு நல்லா இருக்குது. ஓகே, எதையுமே ஒரு சீரியஸாக எடுத்துக்க மாட்டான், எதுவுமே ஓப்பனாக பேசுவான், எதையுமே ஒரு ஒரு ஒளிவு மறைவாக பேச மாட்டான், அதான் அவன்கிட்ட ஒரு நல்ல பழக்கம், ஓப்பனாக பேசிடுவாப்பில் அதான் பயப்படவும் மாட்டான் அது பேசுறப்ப, அதனால் எந்த கவலையும் கிடையாது அவனை பற்றி. ஓகே, ஆனால் அவட்ட அவன் தைரியமாக தான் பேசுவான். ரொம்ப நன்றி சார், உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.